കൊറോണ കട്ടുപാടുകൾ തളർത്തപ്പെട്ടതി അടുത്ത് പലർ ഇവാരം പാദയാത്രയിനെയും മുന്നെടുത്തുള്ളനർ. സുഖാധാര വിധിമുറകൾക്ക് അമൈവാക്കും ഇന്ന് പാദയാത്ര മുന്നെടുക്കപ്പെട്ടുള്ളതാക ആദവനിൻ പ്രാന്തിയ സെയ്തിയാളർ കുറിപ്പെട്ടാർ. நா டிக்கெட்டான சூழ்நிலையில் இருக்கேக்கே நாங்கள் எங்களை சுகாதார விலும் இதழுக்கு அமைவ நாங்கள் எங்களை மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒரு இதை கடைப்பிடிச்சி ஆலயத்துக்கு போய் இந்த காணிக்கை நேர்த்தியை செய்யணுமென்றக்காக ஒவ்வொரு வருஷம் போய்கொண்டிருக்கிறோம். போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் குண்டு வெடிப்பு அப்படி கொரோனா ஆண்டு கண பிரச்சனை இருந்தது. அதையும் தாண்டி போய் எங்களை நேர்த்தியை செய்யக்கூடிய இருந்தது. இந்த வருஷம் அதை விட கூடுதலான நிலப்பாடு இருக்குது. நாடு அப்படி போய்கொண்டிருக்குது. அதால் ஏதோ ஒரு பிரச்சனை வராமல் சுகாதார வழிமுறை இருக்காமையே நாங்கள் காலாமல் கூட சூசைட ஆலயத்திலேருந்து வெளிக்கட்டு இப்போ போய் மதியம் கரைப்பட முறை பிள்ளை சாப்பிட்டு இதாக மாங்குளத்தில் நின்று முள்ளிக்குளம் நின்று அப்படி ரெண்டு பயணம் நாங்கள் பயிலாக ஆறி ஆறி மூன்று நாள் செல்லும் அந்த பயணத்தை முடிவு செய்து அங்கே போய் கோயிலில் நேர்த்தியெல்லாம் முடிச்சுக்கொண்டு வரக்கூடிய இருக்கணும். இந்த முறை போகணுன்னு அந்த பெருநாள் எல்லாம் செய்யலாது நேர்த்தியெல்லாம் தான் முடிச்சுக்கொண்டு வெளிக்கிடுங்கண்டு இராணுவம் அரசாங்கம் அறிவிச்சிருக்கின்ற ஒரு கதையாக இருக்குது. அங்கே போனால் தான் எங்கள் நிலப்பாடுகள்லாம் விளங்கும். இது சம்மந்தமாரி அங்கே போய் பார்த்துட்டு ஏதோ மாதாண்ட துணியோட எங்களோட நேர்த்திய கடன்கள் முடிச்சுக்கொண்டு வரக்கூடியா இருக்கும். மேலும் மேலும் எங்களுக்கு இந்த நாடு நல்ல நிலைமைக்காக கொண்டு மாதாண்ட அருள் வந்து யாத்திரையை மேற்கொள்கிறோம். இதேவேளை நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைமையினை கருத்தில் கொண்டு மடுத்திருத்தலத்திற்கு பாத யாத்திரையாக வருவதனை நிறுத்துமாறு மன்னார் மறை மாவட்ட ஆயர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கோரிக்கை விடுத்திருந்தார். குறிப்பாக மடுத்திருத்தலத்திற்கு நுழைவதற்கும் எந்த ஒரு பக்தடியார்களுக்கும் அனுமதி வழங்கப்படாது எனவும் அவர் அறிவித்திருந்தார். இலங்கையில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்ததாக மன்னார் மறை மாவட்ட ஆயர் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.